தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அறிவூட்டினீர் அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென். இறையேசுவில் பிரியமான இடைவிடா சகாய தாயின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த காணொளி வாயிலாக இந்த நவநாளில் பங்கு கொண்டு இறைவனின் ஆசிரை அன்னை மரியாளின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்ள நாம் முழுமையாக நம்மை தயாரிக்கவும் அன்னை மரியால் நாம் தேடுகின்ற விரும்புகின்ற நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தன் மகனிடம் பெற்று நமக்கு தரவும் அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காகவும் பாவ எண்ணங்களுக்காகவும் பாவ சிந்தனைக்காகவும் பழைய பாவ வாழ்வுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். மனதுயர் மன்றாட்டு. என் நிறைவா நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் இங்கு ஆலயத்தில் பணிபுரியும் அனைத்து குருக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த நவநாளில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த ஆலயத்தில் வர விரும்பி வர முடியாமல் இருக்கின்ற அனைவருக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோடு எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்றவரையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தின் வேண்டிக்கலாம். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே,
இதோமுடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசி பெற்றவளும் மோட்சம் உடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்கள் நாவில் நம்பிக்கையை தூண்ட உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில் உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமைகளையும் எனது பதவியின் கடமையும் நிறைவேற்ற உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உம்மை உதவி உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழிநடத்த உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க உன் அன்பான என் அன்னையே எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இடைவிடா தூய சகாயனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரேன். அந்த உத்தமதா எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக வாழ்வில் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நவநாள் வழியாக பலரும் அன்னையின் பரிந்துரையால் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அன்னையின் வாயிலாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். தனது முக்கியமான டாக்குமெண்ட்ஸுகள் தொலைந்து போயிருந்தன, அவை மீண்டும் கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். உடல் சோதனையில் அனைத்தும் பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். லண்டனில் தான் விரும்பிய கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். வங்கி பரீட்சை எக்ஸாமில் வெற்றி பெற்றமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். தான் கேட்ட விரும்பிய அனைத்து வரங்களையும் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். இந்த கொரோனாவிலிருந்து முழுமையாக பூரண சுகம் பெற்றமைக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். மேலும் பலரும் அன்னையின் வாயிலாக தாங்கள் கேட்ட அனைத்து வரங்களுக்கும் இறைவனுக்கு அன்னை மரியாள் வழியாக நன்றி செலுத்துகின்றார்கள். நாமும் நமக்கு கிடைத்த அனைத்து வரங்களுக்காக அன்னை வாயிலாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் பலரும் தங்களது தேவைகளை இந்த நவநாள் வாயிலாக பெற்றுக்கொள்ள ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பல்வேறு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இருப்பவர்கள் அவற்றிலிருந்து முழுமையான பூரண சுகம் பெற ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். கண்புரை அறுவை சிகிச்சையில் சுகம் பெறவும், பைபாஸ் அறுவை சிகிச்சையில் சுகம் பெறவும், பிளாடர் அறுவை சிகிச்சையிலிருந்து சுகம் பெறவும் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நுரையீரல் பிரச்சனையால் அவதியுறுபவற்று குணம் பெற ஜெபிக்க கேட்டிருக்கின்ற அவருக்காக ஜெபிப்போம். கல்லீரல் பிரச்சனையால் அவதியுறுபவரும், கணையம் பிரச்சனையால் அவதியுறுபவரும் அவற்றிலிருந்து குணம் பெற ஜெபிக்க கேட்டிருக்கின்ற அவர்களுக்காக ஜெபிப்போம். வேலைவாய்ப்பு என்று அவதியுறுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க ஜெபிக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். எம்பிஏ மற்றும் சிஇடி எக்ஸாம் இவற்றில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற ஜெபிக்க கேட்டிருக்கின்ற அவர்களுக்காக ஜெபிப்போம். வேலையில் மேல் பதவிக்காக இன்டர்வியூவில் அதிகமாக சரியாக பதிலளித்து நல்ல மேல் பதவி கிடைப்பதற்காக ஜெபிக்க கேட்டிருக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். கனடா நாட்டிற்கு செல்ல விசாவிற்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க ஜெபிக்க கேட்டிருக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். கணைய பிரச்சனை வாயிலாக
मुमान सुखम जबिक जबिप उयर रत्त सोधन सक्रे नोयालों ईसुवल गुणमें जबिक मूल पत् वयद कटी पूरण सुखमें जबिक कुरमे जबिक जबिप उड़नल सुख तक जबिक अव उड़ सुखम जबिप कलर प्रचन कनय प्रचन ईसुवल सुखमें जबिक जबिप तावाल पल्व कुंब प्रच्वर सुखमें जबिक जबिकारबिप उयर नोयाल सरे नोयाल तुनपे सुखमें जबिक जबिप पल्व मन अलता पल्व कट पड़कों विद जबिक जबिप तिरमण तक नणवन अलग माने कमें जबिक जबिप कुटे अने कुछ समदानमें जबिक जबिप वेनाटान तरव सीट तुम्हारे कबिक जबिप तांगल विरुम्बिया कल्लूरियल इडम कड़े जबिकोना पूर्ण सुखम जबिकारबिप नरक नलिवरी जबिक जबिप मेलूम पलरुम तांगल कड़ी पल आशीर्वाद नम्मिडम जबिक केट्टिरुक्किन्रार्कल यारारुक्केल्लाम जबिपोम अवर्गलैयुम महत्वम नोयालिगलैयुम மேலும் நம்மில் இருக்கின்ற இந்த நவநாளில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் நாம் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நவநாள் ஜெபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உமது நம்பிக்கை வைத்து உமது வாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லாரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும் சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை நித்திய இரட்சணியத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினதுமேதான். உமது உதவியில் உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை என்னை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்மா ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தை வேண்டிக்கலாம். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தை வேண்டிக்கலாம். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தை வேண்டிக்கலாம். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த முது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறைப்போரின் மீட்பெருமாயிருப்பவர் நீரே. முது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. முது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது.
आशीर्वदिक्कप्पट्टे उदीम तिरुपेयरे उच्चरिप्पदोडु तृप्ति अडयमाट्टोम नीरे इडैविडा सहाय ताय एन्पदै एंगलदु दिनसरि वाळ्क्कैयिल एडुत्तु काट्टुवोम इडैविडा सहाय ताये இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே எங்களுக்காக இந்த வரங்களை பெற்றுதாரும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல் மரணத்தையும் அடைந்து தாரும் உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும் மன்றாடுவோமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே முதுதாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் முதிரட்சணியத்தின் வேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே ஆமென் காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனினும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு
யூதர்களையும் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் தனக்கு எதிராக தன்னை தன் நிலையை உணராதவர்களுக்கு எதிராகவும் சொல்கின்ற அதே வார்த்தையை இன்றும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல ஆசிக்கின்றார். நாமும் பல வேளைகளில் இயேசுவின் வாழ்வை உணர்ந்து கொள்ளாமல், இயேசு நமக்கு விட்டு சென்ற நியமங்களை புரிந்து கொள்ளாமல், இயேசுவால் கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ வழி தவறியமையால் நாமும் கண்டனத்துக்கு உரியவர்களே. தீய தலைமுறையினரின் அழைக்கப்பட நாமும் உட்பட்டிருக்கின்றோம். வாழ்வின் யதார்த்தத்தை எதிர்கொள்ள தகுதியற்ற மனிதர்கள்தான் அடையாளங்கள் வழியாக தங்களது வாழ்க்கையை மாற்ற விரும்புவார்கள். வாழ்வின் யதார்த்தத்தை அல்லது வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கடவுளின் திட்டத்தால் நடக்கிறது உணர்ந்து கொள்ளாத மனிதர்கள்தான் அதிசயங்கள் வாயிலாக இறைவனை நம்ப முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துவதே இன்றைய வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல பின்பு மீண்டும் இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், இப்போதாவது திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் இரக்கமிக்கவன் என்கின்றான் நம் ஆண்டவர். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், ஆண்டவரை பற்றுக்கொள்ள பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு தருகின்ற காலம். ஆகவே தான் சொல்கின்றார், இப்போதாவது முழு இதயத்தோடு என்னிடம் வாருங்கள், ஏனெனில் நான் இரக்கமிக்கவன் என்கின்றார். ஆண்டவர் இரக்கத்தை, ஆண்டவரின் பரிவை, ஆண்டவரின் பண்பை, ஆண்டவரின் மன்னிப்பை நாம் நமது வாழ்வில் நமது விசுவாசத்தில் பல நேரங்களில் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாலும் பல வேளைகளில் அவற்றை உணர்வு பூர்வமாக உணர்ந்து விசுவாசிக்க தவறி இருக்கின்றோம். ஆக நாம் முழு இதயத்தோடு இறைவன் திரும்பி வருவதற்காக தாய் திருச்சபையும் இறைவனும் கொடுக்கப்பட்ட தவக்காலத்தில் நாம் விசுவாசிக்கின்ற விசுவாசம் கடவுளுடைய வாழ்க்கையை ஒத்ததாக இருக்கின்றதா, அல்லது நாம் கடவுளால் செய்யப்பட்ட அருள் அடையாளங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள அருள் அடையாளங்களை தேடும் தலைமுறையினராக இருக்கின்றோமா என்று நம்மையே கேள்வி எழுப்ப அழைப்பு தரப்படுகின்றது. ஆக யூதர்களைப் போன்று, பரிசேயர்களைப் போன்று, சதுசேயர்களைப் போன்று இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்காகவும் இயேசுவை பழிபடுத்துவதற்காகவும் நாமும் பல வேளைகளில் நம் நிலையை அறிந்து கொள்ளாமல், நம் நிலையை உணர்ந்து கொள்ளாமல், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை புரிந்து கொள்ளாமல் பல வேளைகளில் இறைவனையும் இறை திட்டத்துக்கும் எதிராக நாம் வாழ்ந்து நமது வாழ்வின் சூழலை துன்பத்திற்கும் இன்னலுக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம். அவற்றை மாற்றி புதிய வாழ்வை, புதிய சித்தாந்தத்தை, புதிய எண்ணத்தை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு தரப்படுகின்றது. இந்த விவிலியத்தில் வாசிக்க கேட்டோம், யோனாவின் அடையாளத்தை விட வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படாது. யோனாவின் அடையாளம் என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்றால், யோனா இறைவாக்கினர் என்று நினைவே மக்களுக்கு தெரியாது. யோனா யாரால் அனுப்பப்பட்டவர் என்றும் நினைவே மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இறைவாக்கினர் என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே அவர் உரைக்கின்ற வாக்கு உண்மையானது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் தாங்கள் பாவி என்பதை உணரும் வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். நினைவே நகர மக்கள் அரசன் முதல் குழந்தைகள் வரை தங்கள் பாவத்தை உணர்ந்து கொண்டமையால், சாம்பல் பூசி சாக்கு உடை உடுத்தி தவம் செய்தமையால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். மீண்டும் நாம் விவிலியத்தில் படிக்க கேட்டோம், தீர்ப்பு நாளில் நினைவே நகர மக்களும் நம்மை கடிந்து கொள்ள வருவார்கள், ஏனெனில் யோனா சொன்ன செய்தியை கேட்டமையால் உணர்ந்து மனமாறியவர்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பல நேரங்களில் பல ஆண்டுகளாக குழந்தை பருவம் முதல் இன்று வரை நாம் கேட்டிருக்கின்றோம், விவாதித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம், அதன் மீது பற்றும் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலக ஆசைகளும் உலக காரணங்களும் உலக பற்றுகளும் பல வேளைகளில் இயேசுவின் வாழ்வை உள்ளுணர நம்மை உணர நாம் மறுத்திருக்கின்றோம். பல வேளைகளில் நாம் பாவி என்பதை நாம் உணராததால், நாம் செய்கின்ற செயல்கள் பிறருக்கு துன்பம் வருவதை உணர்வாததால் நாம் பல வேளைகளில் நம்மை நேர்மையாளராக, நல்லவர்களாக, நீதிமான்களாக, வெளிவேடக்காரர்களாக காட்டிக்கொள்கின்றோம். அதைத்தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை பின்பற்றினார்கள்.
அவர்கள் சட்ட படித்தவர்கள் அல்ல, வல்லுநர்கள் அல்ல, மாறாக ஆயனெல்லாம் ஆடுகளைப் போன்று இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள். இவரால் நமக்கு பயன் உண்டு என்பதை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியில்தான் இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவை கேள்வி எழுப்புகின்றார்கள். அவர்களின் கேள்வி அரு அடையாளங்களை காட்டும், நீர் இறைமகன் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக அவரை குற்றம் சுமத்தி அவருக்கு பழி சுமத்தவே அவ்வாறு கேட்டார்கள். நாமும் பல வேளைகளில் இயேசுவின் வாழ்வை உணராததால், நம்முடைய பாவ நிலையை உணராததால், நாம் பாவங்களை அறிக்கையிட முன்வராததால் நமது வாழ்வை நாம் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மணித்துளியும் நடக்கும் செயல்கள் கடவுளின் திட்டம் என்பதை நாம் எப்போது உணர்ந்து கொள்கின்றோமோ அப்போது நாம் இறைவனிடம் சரணாகதி அடைவோம். நம்மிடம் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமது கட்டுப்பாட்டை உட்பட்டதல்ல, மாறாக கடவுளின் திட்டத்திற்கு உட்பட்டது என்பதை உணர்ந்தோம் என்றால் நாம் பாவி எனவும், நமது வாழ்வை பாவத்திற்கு உட்பட்டது எனவும், அவற்றிலிருந்து மரமாற வேண்டும் என்பதை உணர்ந்தால், நாம் உணரும் நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நம்மை மாற்ற கடவுளின் கிருபையும் கடவுளின் ஆசீரும் கடவுளின் மன்னிப்பும் நம்மை வந்து அடையும். ஆக நாம் அன்னையின் பிள்ளைகள் என்றும் அன்னை மரியாளின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே தவிர, அன்னை நமக்கு விட்டு சென்ற நியமங்களை முழுமையாக பின்பற்றுகின்றோமா என்றால் அது கேள்விக்குரியே. ஆக அன்னையும் அருள் அடையாளங்களை கேட்கவில்லை, அன்னைக்கும் புரியவில்லை இது எப்படி நிகழும் என்று கேட்டார். ஆனாலும் இது கடவுளின் திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டவையால் முது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். எல்லா அருள் அடையாளங்களுக்கும் முதன்மையானவராய், எல்லா நம்பிக்கையாளருக்கும் முதன்மையானவராய், எல்லா அருள் ஆசிரை பெற்றுத்தரக்கூடியவராகவும் அன்னை மரியாள் திகழ காரணம் தன்னை உணர்ந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தமையால். ஆக இந்த தவக்காலமானது நாம் 40 நாட்கள் தவம் இருக்க வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். அவற்றின் பயனாக பழைய பாவ வாழ்வை விட்டுவிட வேண்டும், புதிய வாழ்வுக்கு நாம் அத்தியாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகின்றது. தவம் இருப்பது என்பது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக நாம் தவம் இருப்பது என்பது, ஜபம் செய்ய வேண்டும் என்பது நம்மை முழுமையாக உணர்ந்து கொள்ள, நம் நிலையை உணர்ந்து கொள்ள, எத்தகைய நிலையில் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலேயே மிகப்பெரிய நீண்ட பயணம் என்னவென்றால், எவன் ஒருவன் தன்னை சுய ஆய்வு செய்து கொள்கின்றானோ அவன் தன்னை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முற்படுகின்றான். நாம் இந்த உலகில் செய்கின்ற பயணங்கள் பலவற்றை விட சுய ஆய்வு செய்கின்ற பயணம் மிக முக்கியமான பயணம். ஏனெனில் நாம் நம்மை உணரவும், நம்மை படைத்த இறைவனை உணரவும், அதன் வழியாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும், அதற்கு மன்னிப்பு வேண்டியும் நம்மை இறைவனிடம் சமர்ப்பிப்பதுதான் தவம். தவம் என்பது தன்னை சோதனை செய்து தான் செய்கின்ற பாவங்களை உணர்ந்து நாம் தரிகிட்டு செல்கின்ற இடங்களிலிருந்து கட்டுப்பாடை உருவாக்கி மீண்டும் கிறிஸ்துவின் உண்மையான மகனாக மகளாக வாழ நம்மையை மாற்றிக்கொள்வதுதான் தவம். ஆக இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பெற்ற நாம் இயேசுவின் இரத்தம் வீணாக போகக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு தவத்தின் வழியாக நம் நிலையை உணர வேண்டும். இரண்டாவது, நோன்பிருப்பது பிறருடைய இல்லாமையை, பிறருடைய பசியை, பிறருடைய அவல நிலையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். ஆக நாம் நோன்பிருப்பது, பசியை உணர்ந்து கொள்வது என்பது யாரெல்லாம் உண்ணாமல் இருக்கின்றார்களோ, உண்பதற்கு இல்லாமல் இருக்கின்றார்களோ, அவல நிலையில் இருக்கின்றார்களோ, அவர்களின் அவல நிலையை உணர்ந்து கொள்ளு நம்மை நாம் மாட்சிமை மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ளாமல் தாழ்ச்சியோடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதே அந்த நோன்பிருப்பது. ஆக தவமும் நோன்பும் நம்மை பண்படுத்த வேண்டும். அதன் வழியாக செய்கின்ற நம்ம ஈகை என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செய்கின்ற ஈகையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் நாம் தனித்து வாழ இயலாது, இறைவனின் துணை இல்லாமல் வாழ இயலாது, இறைவனை கண்ணுக்கு நாம் பார்க்க இயலாது. இறைவனால் படைக்கப்பட்ட பிற மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், இயற்கை இவற்றின் உதவி இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்ந்திருந்தாலும், அகந்தையாலும் ஆணவத்தாலும் தனி மனித இச்சைகளுக்கு உட்பட்டு நாம் பல வேளைகளில் இறை அடையாளங்களை புரிந்து கொள்வதில்லை. ஆக இந்த தீய தலைமுறையினருக்கு அடையாளம் தரப்படாது என்று சொல்லப்படுவது நாம் நம்மை உணர்ந்து கொள்ளவில்லை, நம்மை படைத்த இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லை, மனம் போன போக்கில் வாழ்கின்றோம் என்பதை நினைத்து அவற்றிலிருந்து மாற்றம் பெற கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம், அருளின் காலம், மாட்சியின் காலம். ஆக இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் ஊன் உண்ணாமல் இருந்தோம், உணவு உண்ணாமல் இருந்தோம், அழகான ஆடை உடுத்தாமல் இருந்தோம் என்பதை விட நம் நாவை கட்டுப்படுத்தினோம், எண்ணத்தை கட்டுப்படுத்தினோம், சிந்தனையை கட்டுப்படுத்தினோம், தவறான வாழ்வை சரி செய்தோம், மீண்டும் கடவுளுக்கு உகந்த வாழ்வை மாற்றிக்கொள்ள
கடவுளிடம் அடிபணிந்தோம் என்றால் கடவுளால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார், என் மகனே என் மகளே முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வா, நான் இரக்கமிக்கவன் என்கின்றார். ஆக இந்த தவக்காலத்தில் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கின்ற போது இயேசு முதன்முறை விழுந்தார், அன்னையை சந்திக்கின்றார், மீண்டும் எழுந்து பாடுகளை முடித்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் என்றார். அன்னை என் உடனிருப்பு அவரை வெற்றி வீரனாக மாற்றியது. இறைவனாக இருந்தாலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அவர் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டவர். அன்னையின் உடனிருப்பை உணர்ந்தமையால் எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையையும் பெற்றார். ஆக அன்னை மரியாளை உடனிருக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அன்னையின் உடனிருப்பை உணர்ந்து கொண்டோம் என்றால், அன்னையால் நமக்கு கூடும் என்று விசுவசித்தோம் என்றால், நாம் புதுமைகளையோ அதிசயங்களையோ நம்பி நாடவே செல்லக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை முதன்மைப்படுத்தி வாழ்வின் அத்தியாயங்களை உட்பட்டு அந்த அத்தியாயங்களை உள்வாங்கி அதன்படி வாழ முற்படும் போது நாமும் அன்னையை போன்று தாழ்ச்சியோடு சாந்தத்தோடு பொறுமையோடு நம்மை கடவுளிடம் சமர்ப்பிக்கின்ற போது கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தாமஸ் ஆல்வா எடிசனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எப்படி உங்களால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிகின்றது என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் எங்கு புதிய கண்டுபிடிப்புகளை புதிய உருவாக்கங்களை உருவாக்கிறேன், ஏற்கனவே உலகில் இருந்த பல்வேறு மூலக்கூறுகளை ஒன்றிணைத்து கடவுள் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தி இறைவா மனிதருக்கு நல்ல பயன்பாட்டிற்கு உதவுமாறு என்னை பயன்படுத்தும் என்று சொன்னேன், அவர் என்னை பயன்படுத்தினார், உலகில் இருந்த மூலக்கூறுகளை பயன்படுத்தி நான் புதியவற்றை கண்டுபிடிக்கவில்லை, இறை திட்டத்தால் அவற்றை வெளிப்படுத்தினேன், அதை உருவாக்கியவர் கடவுளே என்றார். எவ்வளவு தாழ்ச்சி, எவ்வளவு சாந்தம், எவ்வளவு பொறுப்பு பாருங்கள். அதனால் தான் புதிய கண்டுபிடிப்பாளர்கள் என்று சொல்வோம் தமிழில் மிக அழகாக. அந்த கண்டுபிடிப்பு என்பது இருந்ததை கண்டுபிடித்தது, உருவாக்கப்பட்டவர் அல்ல. ஆக தாமஸ் ஆல்வா எடிசனை போன்று நாமும் நம்மிடம் இருக்கின்ற வாழ்க்கை, நம்மிடம் இருக்கின்ற நலம், நம்மிடம் இருக்கிற பொருட்கள், நம்மிடம் இருக்கிற நபர்கள், நம்மிடம் இருக்கிற உறவுகள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும். அவைதான் அருள் அடையாளங்கள் என்பதை உணர வேண்டும். பலரும் உறவுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள், நாம் உறவுகளோடு இருக்கின்றோம், அது அருமடையாளம். பலரும் உண்ண உணவில்லாமல் இருக்கின்றார்கள், நம்ம உண்ண உணவோடு இருக்கின்றோம், அது அருமடையாளம். பலரும் உடுக்க உடை இல்லாமல் இருக்கின்றார்கள், நாம் பல்வேறு உடைகளை வைத்திருக்கின்றோம், அதுவும் அருமடையாளம். இப்படி பல்வேறு அருள் அடையாளங்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தால், நாம் நம் நிலையை உணர்ந்தால், சதுசேயர்களைப் போன்று, பரிசேயர்களைப் போன்று, சட்ட வல்லுநர்களைப் போன்று ஆண்டவரை குற்றம் சுமர்த்தும் எண்ணத்தோடு புதுமைகளை நாடி செல்ல மாட்டோம், கிறிஸ்துவின் வாழ்வை நாடுவோம். கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு நற்செய்தியாக, கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு படிக்கட்டாக, கிறிஸ்துவின் வாழ்வு நமது மனமாற்றத்தின் ஒரு அடையாளமாக, கிறிஸ்துவின் வாழ்வு நம்மை புதைப்புறப்பாக மாற்றும். நாம் இந்த தவக்காலத்தின் நல் மக்களாக நம்மை மாற்றிக்கொண்டு பழைய கடந்த வாழ்வை விட்டுவிட்டு புதிய நிலையான நித்தியத்திற்குரிய வாழ்வை பின்பற்றி நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல மனிதனாக வாழ முற்படுவோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்முடைய அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைந்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நன்றி அண்டி வருகின்றேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமென். Yeah.
சகாயதாயின் அன்பு பக்தர்களே இந்த நவநாள் வாயிலாக இந்த காணொளி வாயிலாக நம்மை ஆசீர்வதிக்கவும் இரட்சிக்கவும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் நம்மை புது பிறப்பாக மாற்றவும் நமக்கு என்றும் அரணாகவும் பலியாகவும் ஒளியாக இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் நமது மத்தியில் வீற்றி என் மகனே என் மகளே என்னிடம் திரும்பி வாருங்கள். இந்த தவக்காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் இரு கரம் விரித்து அன்போடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றார். அன்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உள்வாங்கி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உண்மையான மகனாக மகளாக வாழ நம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் செலுத்தவும் நம் வாழ்வு அவருக்கு உட்பட்ட அல்லது உட்படுத்தப்பட்ட வாழ்வாக இருக்கவும் அந்த ஆண்டவரை உற்று நோக்கி என் நிறைவா என் ஆண்டவரே என் தேவனே என்னில் வாரும் என்று அந்த ஆண்டவரை அழைப்போம். நம்மில் குடிகொள்ள விரும்பும் இந்த ஆண்டவர், நம் உடலை அவர் வாழும் ஆலயமாக மாற்ற விரும்பும் ஆண்டவர், நம் உடலை சுத்தப்படுத்தவும் நம் உடலில் குடிகொள்ளவும் ஆசிக்கின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் தயாராக இருக்கின்றார். நாமும் பல்வேறு இன்னல்களோடும் துன்பங்களோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் உலக சமுதாய குறைகளோடும் இந்த நவநாளில் பங்கு கொண்டிருக்கின்ற போது மன நிம்மதியை உடல் உள்ள ஆசீரை குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து உண்மையான முழுமையான அமைதியான வாழ்வை விரும்பி ஆண்டவரை உற்று நோக்கி இறைவா என்னையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த உறவையும் இந்த நவநாவில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும் என்றும் மேலும் மீண்டுமாய் பல்வேறு தொல்லைகளை தந்து கொண்டிருக்கும் கொரோனா என்ற தொற்று நோயிலிருந்து அனைத்து மானிடரையும் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் மௌனமாக அந்த ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக விவசாயிகளுக்காகவும் உடல் நோயால் வருந்து நம்மிடம் ஜெபிக்க கேட்ட அனைத்து நோயாளிகளுக்காகவும் நம்மில் இருக்கின்ற நம் குடும்பங்களில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் இருக்கின்ற நோயாளிகளுக்காகவும் மௌனமாக இந்த ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஆண்டவருடைய பெயராலேயே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும், எனது கூக்குரலும் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும்போது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உலகமே தீச
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.